கொரோனா வைரஸ் பரவல் உலகம் முழுவதும் படிப்படியாக குறைந்துள்ள சூழலில் முதன் முதலாக கொரோனா பரவல் கண்டுபிடிக்கப்பட்ட சீனாவில் மீண்டும் தொற்று பரவல் வேகம் எடுத்துள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு 100க்கும் குறைவாகவே பதிவாகி வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென 1369 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சீன சுகாதாரத்துறை பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியதில் 20 மாகாணங்களில் தொற்று பரவல் வேகம் எடுப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு சனிக்கிழமை 1524 ஞாயிற்றுக்கிழமை 3400 அதிகரித்தது. இது கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கை என்பதால் சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஷாங்காய் நகரில் பள்ளிகள் மூடப்பட்டன. 90 லட்சம் பேர் வசிக்கும் தொழில் நகரான சாங்சுனிலும் 1,70,00,000 பேர் வசிக்கும் சென்சன் நகரிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வடகொரிய எல்லையில் இருக்கும் 7 லட்சம் பேர் வசிக்கும் யான்சி நகரமும் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. 18 லட்சம் பேர் வசிக்கும் வடகிழக்கு நகரான ஜிலினில் பகுதியளவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சாங்சுனை ஒட்டியுள்ள 3 சிறிய நகரங்களிலும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜிலின் சாங்சுன் நகரங்களின் மேயர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தொற்று பரவல் அதிகரித்திருப்பதால் காய்ச்சல் பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் என எங்கும் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. வீடு வீடாகவும் பரிசோதனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு விதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மட்டும் ஓரிரு முறை வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கொரோனா அச்சத்தில் இருந்து விடுபட்டு தொழில் நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் சீனாவில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்திருப்பது மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.